85 வருட பாரம்பரிய மிக்க உதயம் இட்லி அரிசி. உதயம் முழுந்தோட உதயம் இட்லி அரிசியை சேர்த்தரைச்சா இட்லியும் தோசையும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். தமிழ்நாட்டு மக்கள் மனசுல ஒரு நீங்க இடம் பிடிச்ச ஷோ எது அப்படின்னா அது நம்மளுடைய குக்வித் கோமாளி ஷோ அப்படின்னே சொல்லலாம். தமிழ் ஆடியன்ஸ் மனசுல மட்டும் இல்ல, இப்ப ரீசெண்டா கன்னடத்துல கூட குக்வித் கிறுக்கு அப்படின்னு ரீமேக் ஆக போகுது. ஸோ குக்வித் கோமாளியில வர எல்லா கோமாளிக்குமே பர்சனல் ஃபேன் பேஜஸ் பர்சனல் ஃபேவரட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுல ஒருத்தங்களான சிவாங்கி இப்ப ரீசெண்டா ஒரு விஷயத்துல ட்ரெண்ட் ஆயிட்டு வந்தாங்க. எதனால அப்படின்னா லாஸ்ட் எபிசோட் ஒண்ணுல மதுரை முத்துனா சிவாங்கியை பார்த்து ஒரு விஷயம் சொல்லும் போது அதுக்கு கவுண்டர் கொடுக்கற விதமா சிவாங்கி வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதை பார்த்து பலரும் அந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஏன்னா சிவாங்கி வந்து மதுரை முத்தானாவை பார்த்து இன்சல்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சிவாங்கிக்கு வந்து அட்வைஸ் எல்லாம் பண்ணாங்க. நீங்க வந்து எவ்வளவு ஃபேம்னாலும் ஆகலாம், ஆனா இந்த மாதிரி அரகண்டா நடந்துக்காதீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் சிவாங்கி வந்து அதை வேணும்னு பண்ணல, ஒரு ஃப்ளோல வந்து சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் சாரியும் கேட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் நெட்ல வைரலா வந்து சிவாங்கிக்கு பல பக்கம் இருந்து பல பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கும் போது சிவாங்கி வந்து டீசெண்டா வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நம்மளோட டைம்லி ஆக்ஷன்ஸ் வந்து நம்மள வந்து டிஃபைன் பண்ணாது, நம்மளோட ஆக்ஷனை வச்சு ஒருத்தங்க நம்மளை ஜட்ஜ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நம்மளை சரியா தெரியல அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கருத்து கண்ணமா லைட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த கான்ட்ரவர்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சிவாங்கி வந்து இந்த போஸ்டை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ சிவாங்கியோட இந்த போஸ்ட்டை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் எது இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீட்டாக்கிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. பார்த்தீங்களா என் நிலமையே, அவங்களா வந்தாங்க அவங்களா போனாங்க, அதுக்கு நான் என்னங்க பண்ணுவேன். எவ்வளோ டேக் பண்ணுறானுங்க திரும்ப 990 பேர் டேக் பண்ணுறாங்க. தனித்திருங்கள் வைத்திருங்கள், எளிமை சட்ட வழியில் சவகாசத்தை தவிர்த்திருங்கள். வேற லெவலுமா, ஆனா வந்தவங்க எல்லாரும் தலையிலையும் தவளாச்சு. 85 வருட பாரம்பரியமிக்க உதயம் இட்லி அரிசி, உதயம் முழுந்தோட உதயம் இட்லி அரிசியை சேர்த்தரைச்சா இட்லியும் தோசையும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்.